தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மாக் மதுக்கடைகளில் 2 நாட்களில் 243 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் 6000 மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் உள்ளன. இந்த கடைகளின் மூலம் தினசரி சராசரியாக 68 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருகிறது. ஞாயிறு உள்ளிட்ட விசேஷ நாளில் 95 கோடி ரூபாய் வரை மதுபானங்கள் விற்பனையாகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையான சனிக்கிழமை என்றும் அதற்கும் முதல் நாள் வெள்ளியன்றும் என 2 நாட்களில் மட்டும் 243 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையானது. கடந்த 28ஆம் தேதி 108 கோடி ரூபாய்க்கும் 29ஆம் தேதி 135 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 11.2% கூடுதல் என்று டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்தனா்.